ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏக்ஸ், பிம்பிள்ஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ஆயிலி ஸ்கின்க்கு நிறையாவே வரும். மேக்கப் மேலே ஆயில் வழிஞ்சு வழிஞ்சு பார்க்கவே ரொம்ப அன்டைடியாக, ரொம்ப ஒரு மாதிரி வேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சு அப்பப்போ ஆயில் செக்ரிகேட் ஆகும்போது தொடச்சு தொடச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி ரொம்ப ரப் பண்ணி எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஆயில் வந்துடும். ஆயில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட்ஸ் அண்ட் நோஸ் சைட்ஸ், அந்த சைட்ஸில் தான் நிறைய ஆயில் இருக்கும், மற்ற இடங்கள் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் கேஸஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பட்டர், மில்க், கர்ட், இதெல்லாம் ஃபேஸ்க்கும் சரி இன்டர்னலாகவும் சரி ஆயில் ஐட்டம்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேக்கப் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ட்ரை ஏரியாஸ் காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸ், சீக்ஸ், அசைன் மவுத் சுற்றி அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஹனியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஹனி இஸ் குட் ஃபார் போத் ஆயில் அண்ட் ட்ரை ஸ்கின். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹனி இல்லைன்னா மிக்சராக யூஸ் பண்ணலாம். இதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முல்தானி மெட்டி, முல்தானி மெட்டிக்கு வந்து நல்ல ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம். அது போக அசிடிக் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி டொமேட்டோ ஜூஸ் எடுத்து அதை அப்ளை பண்ணலாம். இன்டர்னலாகவும் டொமேட்டோ ஜூஸ் குடிக்கலாம். அது வந்து உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே ஏக்ஸ் அதுக்கெல்லாம் நல்லாவே கேட்கும். டொமேட்டோ ஜூஸ் வந்து இமீடியட் ரிலீஃபும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி ஸ்வீட் லைம் ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக எடுத்து அதை வந்து அந்த ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக எடுக்க எடுக்க இந்த விட்டமின் சி ரிச் இருக்கிறது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கினுக்கு நல்லாவே கேட்கும். அதோட நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, இப்போ ஒரு மேக்கப் போடும்போது லிக்விட் டேர்ம்ஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். லைக் ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கட்டும், ப்ளஷஸ், எனி திங் வந்து லிக்விட் இல்லாத ஐட்டம்ஸாக ஆயில் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு வந்து பயத்தம் பயிரை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணால் ஆயில் போயிடும், ரொம்ப ஹெவியாக அதை அப்ளை பண்ண பண்ண போயிடும் அப்படின்றதுலாம் வெறும் மித்து. ஸோ வந்து ரெண்டு மூணு தடவை ரொம்ப ஹார்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜென்டில் வாட்டரால் அப்பப்போ வாஷ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது நீங்கள் வந்து இந்த பைத்தம் பருப்பை யூஸ் பண்ணி ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் செக்ரிகேட் ஆகிற ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போய் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டீப் கிளென்சிங் ஆனதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜென்ரலாக ரொம்ப உங்கள் ஸ்கின்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.